ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அனிதா ஜெகன்குமார். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 வந்து எப்படி மேரினேட் பண்ணுறது, எவ்வளோ டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு 65 எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் தயிர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா ஒட்டிடும். அதுக்காக வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் லெமன் கூட எடுத்துக்கலாம், லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்ல ஃப்ளேவர் எதுனா, புதினாவை நல்லா கழுவி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வலுவலுன்னு அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுவும் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, மசாலா வந்து எண்ணெயிலேருந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் மசாலா உள்ள உப்பு இருந்தாலும், நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உப்பு சேர்த்தாகணும். நான் வந்து சிக்கன் மசாலா அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பவுடரெலாம் உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் கழுவி வச்சுருக்க 65க்காகவே கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் வந்து அதில் போடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புதினா வந்து ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உண்மையாகவே அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மட்டும் செஞ்சு பார்த்து ஒரு தாட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசத்துக்கும் 65க்குமே ரொம்ப காம்பினேஷன் செமையாக இருந்தது. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.